எல்லாருக்கும் வணக்கம். உங்க காந்தி கிச்சன் சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோன்னா பன்னிக்கறி சமையலுங்க. பன்னிக்கறி வந்து நீங்க சமைச்சு சாப்பிட்டுருப்பீங்க, நான் இன்னைக்கு பொரிச்சு சாப்பிட போறேன். வாங்க அந்த பன்னிக்கறி பக்கடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பன்றிக்கறியை இப்ப அரிஞ்சு அலசிக்க போறேங்க. பன்றிக்கறி பக்கடாவுக்கு நாங்க வந்து கருங்கறியா வாங்கியிருக்கோங்க. வார் அதிகமா இல்லாத வார் போட்டால் வந்து பக்கடா போட்டால் வெடிக்கும், அதனால் அந்த மாதிரி கருங்கறியாக வாங்கியிருக்கோங்க. எலும்பு வார் அதிகமாக இல்லாத கறி மட்டும் வாங்கியிருக்கோம். அதான் இந்த மாதிரி சைஸில் அரிஞ்சிங்க. பக்கடாவுக்கு சின்ன சின்னதாக அரிஞ்சிங்க, பெருசாக வேணாம். பன்றிக்கறி வந்து அரிஞ்சு விட்டேங்க, கருங்கறி தான் அரிஞ்சிருக்கேன். வாரை வந்து வறுவல் செஞ்சுக்கலான்னு அதை ஒதுக்கி விட்டேன். இப்போ வந்து பழசிக்க போகிறேன். பக்கடாவுக்கு உள்ள ஜாமான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சுக்க போகிறேன். பன்றிக்கறிங்க 1.5 கிலோ பன்றிக்கறிங்க, அதுக்குள்ள ஜாமான் தான். காம்பவுர் மாவு 150 கிராம், பச்சரிசி மாவு 100 கிராம், கடலை மாவு 100 கிராம், தடி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்றது மாதிரி, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். இதில் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் இல்லைங்க, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். 100 கிராம் தயிர் அதையும் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து நல்லா கலரிக்க போறேன். தேவைக்கேற்றமே தண்ணி கொஞ்சம் தெளிச்சு நல்லா கலரிக்கிங்க. அதிகமாக தண்ணி கலக்க வேணாம். இந்த காம்பளூர் மாவு வந்து அப்படியே ரொம்ப வந்து தண்ணி மாதிரி ஆயிடும். நம்ம கொஞ்சமாக தெளிச்சிங்க. கலக்கி விட்டாச்சு. இப்போ வந்து மல்லித்தழை கருவேப்பிலை தயிர் சேர்த்துக்க போறேன். பூண்டு வர அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. மல்லிக்கீரை கருவேப்பிலை சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். பன்றிக்கறி பக்கடாவுக்கு இல்லை ஜமான் போட்டு நல்லா கலரி வச்சுட்டாங்க. இன்னும் 1 மணி நேரம் ஊறினரும் நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். நல்லா மூடி வச்சுருங்க. பக்கடாவுக்கு கறி ஊற வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ பக்கடா போட்டுக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். வானல் அடுப்பு வச்சு போறேன். வானல சூடு அரிப்பு வச்சு எண்ணெய் ஊத்திக்க போறேன். எண்ணெய் சூடு அரிப்பு வச்சு இப்ப வந்து பக்கடா செஞ்சுக்கலாம். பக்கடா வந்து 1 பீஸா போட்டுக்குங்க. நல்லா பெரட்டு பெரட்டு வேக வைங்க. பாருங்க பக்கடா வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன்.
பக்கடா வந்து போட்டு முடிக்க போறேன். பன்னிகிரி பக்கடா அருமையா வந்திருக்கு, நல்லா சூடா நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. நான் வந்து சாப்பிட போறேங்க. இந்த சிக்கன் பக்கடையை விட பன்னிகறி பக்கடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றத விட, வறுவலோ குழம்போ சாப்பிட்றத விட இது ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு குழம்பு பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் பக்கடா போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிடாதவங்க பிள்ளைங்க கூட அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. மற்ற கறி பக்கடாவை விட பன்னிகறி பக்கடா நல்லா இருக்குங்க. பன்னிகறி சாப்பிட்ற குடும்பமாக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பன்னிகறி வாங்கிட்டு வந்து பக்கடா செய்து உங்கள் குடும்பத்தோடு சாப்பிடுங்க, உங்கள் பிள்ளைங்களோட பெரியவங்களோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.